அனைவருக்குமே வணக்கம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்கே டெக் பிரீமியம். நான் சதீஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, Myv3ads வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து வாங்கியிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த ஆப்பே வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்டே வந்து மறந்து போயிருக்கும். என்னோடய யூசர் நேம் தெரியும், என்னோடய பாஸ்வேர்டு தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூசர் நேமும் தெரியாது, என்னோடய பாஸ்வேர்டும் தெரியாது அப்படின்ற போல் இருப்பாங்க. நம்ம வீடியோஸ்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து மறந்து போச்சு ப்ரோ, எப்படி வந்து அதை வந்து நான் ரீசெட் பண்ணுறது, எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற போல வந்துலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக Myv3ads இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்டேட் மூலம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து உங்களால் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். அகைன் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த Myv3ads ஆப்பை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த Myv3ads இந்த ஆப்பில் வந்து எப்படி வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து எப்படி வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Myv3ads இந்த ஆப்பை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ என்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு வந்து மறக்கலை, நான் வந்து ஞாபகம் வச்சுருக்கேன், அதை செட் பண்ணியும் வச்சுருக்கிறேன். இப்போ நான் லாகின் கொடுத்தேன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் மறக்கலை. பட் இருந்தாலுமே வந்து நான் இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணுறேன், இப்போ வந்து லாக் அவுட் கொடுத்துட்றேன். சரிங்களா, இப்போ வந்து என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ இந்த வீடியோ வந்து என்னோடய பாஸ்வேர்டு என்னோடய யூசர் நேம் வந்து எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து எப்படி அவங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதுக்காண்டி தான் வந்து என் ஃபோன்லேயே வந்து பாஸ்வேர்டு எனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே, ஸோ அதை ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்ககிட்ட வந்து லைவாக காட்டலான் தான் இந்த வீடியோ. சரிங்களா, ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு, யூசர் நேமும் மறந்துருச்சு அப்படின்றவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றது பார்த்திங்களா, அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிரியேட் எ நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குதுல்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க, ஒரு அட்டு ஹேஸு இந்த மாதிரி எல்லா கேரக்டருமே வந்து கலந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதே பாஸ்வேர்டை காப்பி பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும், அதுலேயும் வந்து அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த Myv3ads வந்து நீங்கள் ஐடி போடும்போது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஐடி போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து இந்த Myv3ads-க்குன்னு என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை தான் இதை வந்து டைப் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நான் என்னோடய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ இந்த பாக்ஸை வந்து டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். ஸோ இப்போ அந்த ஓடிபியை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ இப்போ தான் ஓடிபி வருது, 44 27 27. ஓகேங்களா, ஓடிபியை வந்து கொடுத்துட்டு இந்த பாக்ஸையும் வந்து டிக் கொடுத்துடணும். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா போதும். தேங்க்யூ ஃபார் காண்டாக்டிங் Myv3ads ஃபர்கட் பாஸ்வேர்டு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து காட்டுச்சு இல்லைங்களா உங்களுடைய யூசர் நேம், அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டு, அந்த ரெண்டையுமே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு லாகின் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்க, இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுக்கான பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். பட் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வேலெட்டில் நீங்கள் ஏற்கனவே வந்து டெய்லி ஓஎம்ஆ இருந்தாலும் சரி பிஎம்ஆ இருந்தாலும் சரி, நீங்கள் ஓஎம்ஆ இருக்கிற பட்சத்தில் 5 ரூபா கிடைக்கும், அதே பிஎம்ஆ இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள்ல ஆட் பார்த்து உங்களுடைய வேலெட்டில் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ஏதோ
ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்ததுனால நீங்கள் அதை வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்ததுனால உங்களுடைய வேலட்லேருந்து ஒரு 10 ரூபா வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதுக்காண்டி இந்த 10 ரூபா வந்து மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யாருமே வந்து அலட்சியமாக இருந்துடக்கூடாது. அதாவது வந்து பர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, அதான் பர்கட் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதனால் நம்ம பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற போல் வந்து மக்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு தடவை வந்து அவங்க பாஸ்வேர்டை மறந்து தெரியாமல் மறந்துட்டாங்க அப்படின்னா, பர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய பாஸ்வேர்டை வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றத ஒரு அலட்சியமாக வந்து அவங்க வச்சுக்கக்கூடாது. அதனால் இதுக்கு வந்து ஒரு சின்ன சார்ஜ் வச்சா தான் ஸோ நம்ம பணம் வந்து போகுமே அப்படின்றத அவங்க ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க பாஸ்வேர்டை மறக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபா வந்து சார்ஜ் பிடிக்கிற மாதிரி வந்து அவங்க அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்து ரெக்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெக்கவர் பண்ணதுக்காண்டி உங்களுடைய வேலட்லேருந்து ஒரு 10 ரூபா வந்து பிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த Myv3ads-ஓட ரூல்ஸு. ஸோ அதனால் இந்த ரூல்ஸையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒர்க்காச்சா இல்லையா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆனில் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.